பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு 5 ஆண்டுகள் தடை விதித்து மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் பல்வேறு முக்கிய நகரங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மேலப்பாளையத்தில் மாநகர காவல்துறை ஆணையர் சீனிவாசன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கவச உடை அணிந்த அதிரடி படை போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வஜ்ரா வாகனங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜக மற்றும் இந்து முன்னணியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களின் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை, கோவை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் கோவில் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நாகை மாவட்டத்தில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் எம்எல்ஏ ரஷித் உட்பட 150 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் மாநிலத்தின் முக்கிய இடங்களில் போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்கள் பேருந்தில் ஓசி பயணம் செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் மையத்தை எதிர்த்து தபால் துறை ஊழியர்கள் சென்னையில் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த சீமான் அப்போது செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசியதாவது 2.5 கோடி லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார் அதானி, அவரை போய் உலக பணக்காரர் என்கிறார்கள், இது ஒரு கொடுமை. சொந்த நாட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக வைத்திருப்பதுதான் இந்த நாடு ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை, இதுதான் இவர்களின் ஆட்சி முறை. அரசு பஸ்ஸே எங்களின் வரி பணத்தில் தான் வாங்கியுள்ளீர்கள், உங்கள் பணத்தில் வாங்கவில்லை, பஸ்ஸில் பெண்கள் ஓசியில் பயணம் செய்யவில்லை என கூறினார். கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த 21 வயது கர்ப்பிணி ஒருவர் மருத்துவ விதிகளின்படி கருக்கலைப்பு செய்ய அனுமதி கேட்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த பெண் சட்ட ரீதியாக விவாகரத்து பெறவில்லை, விதவையும் இல்லை. இதனை விசாரித்த நீதிபதி அருண் பிறப்பித்த உத்தரவில் கருக்கலைப்பு செய்ய விரும்பும் கர்ப்பிணிகள் அதற்கு கணவனின் அனுமதியை பெற தேவையில்லை. கருக்கலைப்பு தொடர்பான சட்டத்தில் அதுபோன்ற விதிகள் ஏதும் கிடையாது. கர்ப்பம் மற்றும் குழந்தை பேரின் போது ஏற்படும் வலி மற்றும் மன அழுத்தத்தை பொறுத்துக் கொள்வதே இதற்கு காரணமாகும். வழக்கு தொடர்ந்த பெண் கணவருடன் உறவில் இல்லை, கணவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவருடன் சேர்ந்து வாழவும் விரும்பவில்லை. இதனால் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுவதாக நீதிமன்றம் கருதுகிறது என கூறியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரேஷன் அரிசி திட்டத்தில் ஏழை மக்களுக்கு 5 கிலோ இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை மேலும் 3 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% விலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 4% விலைப்படி உயர்வு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு வழங்கப்படும். அகமதாபாத் மற்றும் மும்பை ஆகிய 3 முக்கிய ரயில் நிலையங்களை மீண்டும் மேம்படுத்துவதற்கான இந்திய ரயில்வேயின் முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டமானது சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை உள்ளடக்கியது. இதன் மூலம் டெல்லி, மும்பை, அகமதாபாத் ரயில் நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவின் கோழிக்கோட்டில் உள்ள ஒரு பிரபல வணிக வளாகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு சினிமாவின் விளம்பர நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சினிமாவில் நடித்த நடிகர்கள், நடிகைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏராளமான ரசிகர்கள் வந்திருந்தனர். இதனால் வணிக வளாகத்தில் கூட்டம் நிறைவு ஒழிந்தது. நிகழ்ச்சி முடிந்த பின்னர் நடிகர் நடிகைகள் அனைவரும் அங்கிருந்து திரும்பினர். நிகழ்ச்சி முடிந்த பின்பு அதில் பங்கேற்ற நடிகை ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு கருத்து பதிவிட்டார். அதில், சினிமா விளம்பர நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது எனக்கு சிலரால் பாலியல் தொல்லை ஏற்பட்டது. கூட்டத்தில் இருந்து ஒருவர் என்னை பிடித்து இழுத்தார், பல இடங்களில் தொட்டார், எங்கெங்கு தொட்டார் என்பதை சொல்லவே அருவறுப்பாக இருக்கிறது. இதுபோன்ற தொல்லை என்னுடன் இருந்த இன்னொரு நடிகைக்கும் ஏற்பட்டது. எங்களுக்கு இதுபோன்ற தொல்லை கொடுத்ததால் உங்களின் பக்கிரம் தீர்ந்துவிட்டதா என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். சமூக வலைதளங்களில் நடிகையின் பதிவு வெளியானதும் அவர் குறிப்பிட்டிருந்த இன்னொரு நடிகையும் அதனை ஒப்புக்கொண்டு தனக்கும் இந்த தொல்லை நடந்தது உண்மைதான் என குறிப்பிட்டிருந்தார். நடிகைகளின் இந்த கருத்து பதிவு மலையாள பட உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகைகளுக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்தது குறித்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர் எஸ் பாரதி, பெருந்தலைவர் காமராஜர் திமுகவின் கட்டை விரலை வெட்டுவேன் என்றார். அவருக்கு கல்லறை கட்டியதே நாம் தான். இன்று வரை அனைவரும் காமராஜருக்காக நாம் கட்டிய கல்லறையைத்தான் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், நான் வரலாற்றைத்தான் சொல்கிறேன், யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல என பேசினார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இருக்கும் நிலையில் திமுக நிர்வாகி காமராஜர் பற்றி இப்படி பேசியது அரசியல் அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியது. திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதியின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தி இதுபோன்ற திமுகவின் அநாகரீகமான பொய்யான பேச்சு என்றும், திரு ஆர் எஸ் பாரதி அவர்களின் பேச்சை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ள அவர், என்றுமே பெருந்தலைவர் வெட்டுவேன் என்று அரசியல் பேசியவர் இல்லை என்றும், அவர் புகழ் என்றும் வாழும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக நிர்வாகியின் இந்த சர்ச்சை பேச்சால் கூட்டணி கட்சிகள்
விடுதிகளுக்குள் புகைச்சல் ஏற்பட்டு விடுகிறது. RSS அணிவகுப்பிற்கு தடை கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் மத நல்லிணக்கத்தை இந்த அணிவகுப்பு குலைக்கும் என்றும், இந்த அமைப்பு மகாத்மா காந்தியை கொலை செய்த போது இனிப்பு வழங்கி கொண்டாடிய அமைப்பு என்றும், காந்தி ஜெயந்தி அன்று அணிவகுப்பு நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்க மறுத்ததை அடுத்து இந்த மனு விசாரணைக்கு வந்தது. RSS அணி ஊர்வலத்திற்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் அங்குதான் மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும், இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது என்றும், விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் கூறி நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்தனர்.